devam. Yok bundan sonra size sigara filan. Uçuyor yıldızlara müptezel bayan. Armanı, tava nerede çarşafım? Gördüğüm bu paketler benim dermanım. Hoppa yavaşça açıldı fermanı. Sakın kaçma buraya gel la kezbanım. Armanı, tava nerede çarşafım? Gördüğüm bu paketler benim dermanım. ஏய் அப்ப உண்மையாலுமே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? நான் தான் ஆயா சத்தியமா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ல. உன்னை தவிர யார் இருக்கிறா? ஏன் பாக்குற போ? உண்மையாலுமே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சத்தியமா இல்லைன்றல்ல இப்பதான் உன் ஆயா சத்தியம் பண்ண. ஃபர்ஸ்ட் லவ் ஏதாவது? ஃபர்ஸ்ட் லவ், பப்பி லவ் அந்த மாதிரி ஏதாவது? நம்மலாம் ஒண்ணு இல்ல, ஆள விடு. பஸ் சொல்லு. இவ்வளவு தூரம் கேக்குறல சொல்ல மாட்டியா? எனக்காக சொல்லு ப்ளீஸ். நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அத பத்தி பேசி ஆகணுமா? சொல்லு, நான் கேக்குறேன். நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். பண்ணிருக்கேன் ஸ்கூல் லைஃப்ல. ஸ்கூல் படிக்கும் போது ரெண்டு பேருக்குமே டபுள் சைட் லவ் தான். காலேஜ் வரைக்குமே அது கண்டினியூ ஆச்சு. தேர்ட் இயர் வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் நாங்கள் சேலத்தில் சுற்றாத இடமே கிடையாது. எல்லா இடமும் போவோம். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவா, அவள் வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன். சந்தோஷமாக தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் தேர்ட் இயர் படிக்கும் போது நாங்கள் அடிக்கடி வெளியே போகிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. யாராவது சொல்லிட்டாங்க போல். அன்றைக்கி எனக்கு கால் பண்ணி சொன்னான், நீ எதுக்கு வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சந்தோஷப்பட்டா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, ஃபோன் கால்ஸ் என்னோடய ஃபோன்ஸ் எடுக்கிறதே இல்லை. அவள் தம்பி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அவனும் சரியாக பேசுகிறதே விட்டேன். என்ன செய்யாதாச்சுன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் லெவல் இல்லையா, ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் கண்டினியூஸாக கால் அடிச்சுட்டே இருந்தேன். உன்னால் அவங்க அம்மா எடுத்துட்டாங்க. எடுத்து, தம்பி இந்த மாதிரி உனக்கு என் பொண்ணுக்கு செட் ஆகாதுப்பா, நீயா ஒழுகிற ஓட்டு வீட்டில் கூடியிருக்க, உங்கள்கிட்ட காசு பணம் கிடையாது, உங்கள்கிட்ட சரியான வேலை இல்லை, உனக்கு சொந்த இடம் எதாக இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. அம்மா என்கிட்ட எதுவுமே இல்லைம்மா, ஆனால் நல்லா பார்த்துப்போம்மா, நான் நான் இப்போ தேடி படிக்கிறேன், அடுத்த வருஷம் நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நல்லா முடிஞ்சே நான் சொன்னேன். நான் ஒத்துக்கவே இல்லை. சரிப்பா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வான் கூப்பிட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அவங்க வீட்டில். நான் போனேன். மாற்றி மாற்றி கேள்வி கேட்டாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. தம்பி உனக்கு என்னப்பா இருக்குது, நீயா ஓட்டு வீட்டில் இருக்க, உன்கிட்ட என்ன காசு போன இருக்கு, அப்பா அம்மா கூலி வேலை அப்படி அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? நானும் ஃப்யூச்சரில் நல்லா வருவேன், உங்களை நல்லா காப்பாற்றுவேன், உங்களை நல்லா பார்த்துக்குவேன், உங்கள் பொண்ணை கண்கலங்காமல் வச்சுவேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? சொன்னால் நம்ப போகிறதில்ல யாரும் இங்கே. என்ன பண்ண முடியும்? சரி நீங்கள் என்ன பண்ணால் சொல்லிட்டு போங்கம்மா, எனக்கு அவ சம்மதம் முக்கியம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போட்டாட்ட உட்காந்துருந்தேன். அவள் அங்கேருந்து வந்தா, வந்த வார்த்தைக்கு நீ யாரா எனக்கு, நீ எனக்கு என்ன செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அவள் அப்படி சொல்லணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட சொல்ல முடியுமா, நான் உன்னால் பார்த்துக்கிறேன், நல்ல ஒன்றா பார்த்துப்பேன், ஃப்யூச்சரில் நான் பெருசாக வருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் எதுவும் பேச முடியாத சூழ்நிலை இருந்தேன். ஆனால் அவள் அசிங்கப்படுத்தும் போது நான் ஒரு வார்த்தை, நான் எந்திரிச்சு அவளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்து போகிறான்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா நான் கஷ்டவாளி தான், ஒத்துக்கிறேன், நான் இருந்துட்டு போகிறேன். எந்த ஒரு அப்பா அம்மாவும் தான் பொண்ணை நல்லா பெரிய இடத்துல தான் கட்டி கொடுக்குன்னு நினைப்பாங்க. அவங்க மேலே எந்த குறையும் நான் சொல்ல. ஆனால் இப்போ எப்படி மனசு மாறினாலும் தெரியல, மனசு மாறினா கூட பரவாயில்ல, ஆனால் எல்லோரும் முன்னாடியே வச்சு என்ன அசிங்கப்படுத்தி அமிச்சிட்டேன். ஆனால் அந்த பொண்ணோட அப்பா அம்மா சொன்னதெல்லாம் உண்மை தானே, என்னை கட்டிருந்தா அவள் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டான் அப்போ. ஆனால் நான் இன்றைக்கி ஓரளவுக்கு ஸ்டெடியாக தான் இருக்கேன். அன்றைக்கி சாப்பாடு கூட வழி இல்லை, காலேஜ் படிக்க கூட உண்மையில் காசு இல்லை, கடன் வாங்கி தான் படித்தோம் நாங்கள் எல்லாருமே. யூடியூப்பில் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அன்றைக்கி நான் பட்ட வழியும் வேதனை யாருக்குமே தெரியாது. அவள் என்னை வேணும்னு சொன்னப்போ ரொம்ப மனசு கேட்கல, சித்தலான்னு கூட தோணுச்சு. ஆனால் சாப்பிட கூடாது, நம்மளும் வாழ்ந்து காட்டணும்ல, அசிங்கப்படுத்திட்டாங்கள்ல அப்படிலாம் யூடியூப்பில். நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம், முன்னுக்கு வரமோ இல்லையோ, நாலு பேருக்கு நமக்கு இருக்குன்னு காட்டணும் அப்படின்னா. ஏய் நீ அழுதுட்டுருக்கப்ப, நீ இதை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் எதுவுமே. சாரி, இல்லை நீ சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்றது எனக்கு தெரியாது. எனக்கு நீ இன்றைக்கி இருக்கல்ல, எனக்கு அது போதும்.